பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வல்லம் தஞ்சாவூர் ப்ரோக்ராம்ஸ் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் திங்க் இன்னோவேட் டிரான்ஸ்ஃபார்ம். சிவசங்கர் பாபா மீது 310 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது சென்னை சிபிசிஐடி போலீஸ். முன்னாள் மாணவிகள் கொடுத்த பாலியல் புகாரின் அடிப்படையில் கடந்த ஜூன் 16 கைது செய்யப்பட்ட போலி ஆன்மீகவாதி சிவசங்கர் பாபா சென்னை அழைத்து வரப்பட்டார். அவர் மீது மொத்தம் 3 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் 18 முன்னாள் மாணவிகள் சிவசங்கர் பாபா மீது பாலியல் புகார் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட சிவசங்கர் பாபாவிடம் தொடர் விசாரணைகள் நடைபெற்று வந்தன. குறிப்பாக எங்கே இந்த பாலியல் துன்புறுத்தல்கள் நடந்ததாக சொல்லப்பட்டதோ அந்த பள்ளியில் உள்ள சொகுசு அறைக்கே நேராக அழைத்து சென்று விசாரணை நடத்தியது சிபிசிஐடி போலீஸ். அப்போது ஆபாசமாக பேச பயன்படுத்திய பள்ளியின் மெயில் ஐடி, பென்டிரைவ், சிடிக்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்ட தகவல்களும் வெளியாகியிருந்தன. மேலும் அண்மையில் அவரது பள்ளி ஆசிரியர்களிடமும் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இது அனைத்தையும் பதிவு செய்த காவல்துறை மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை தந்த வழக்கில் சிவசங்கர் பாபா மீது 310 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 59 நாட்களில் முதல் போக்சோ வழக்கில் சிவசங்கர் பாபா, ஆசிரியைகள் பாரதி, சுஷ்மிதா, தீபா மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையில் 40 நபர்களின் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ள காரணத்தால் சிவசங்கர் பாபாவுக்கு ஜாமீன் மனு கிடைப்பதில் மீண்டும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. முன்னதாக சிவசங்கர் பாபாவின் தரப்பில் நீதிமன்றத்தில் 10 குறைவான தண்டனைக்குரிய சட்டப்பிரிவில் கைது செய்யப்படுபவர்கள் மீது 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும், 57 நாட்கள் ஆன பிறகும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாததால் சிவசங்கர் பாபாவிற்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அதன் மீதான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில்தான் தற்போது சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளனர். அதனால் சிவசங்கர் பாபாவின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யவே அதிக வாய்ப்பிருப்பதாக தற்போது சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வல்லம் தஞ்சாவூர் ப்ரோக்ராம்ஸ் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் திங்க் இன்னோவேட் டிரான்ஸ்ஃபார்ம்.